வெல்கம் டு ஸ்ரீ சீதாலக்ஷ்மி கலை உலகம். இன்றைக்கி நம்ம இந்த ப்ளவுஸுக்கு சிம்பிளான ஒரு நெக் டிசைன் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ் தேவைப்படும். அடுத்து எம்ப்ராய்டரி ஃப்ரேம்மு. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லிக்விட் எம்ப்ராய்டரின்னு சொல்லிட்டு 3D அவுட்லைனர் எடுத்திருக்கேன், ஆரஞ்சு கலர். ஏன்னா சாரியில் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் சில்வர் கலர் தான் மெஜாரிட்டி இருக்குது. ஸோ சில்வர் கலரே ஃபுல் சாரி அப்படிங்கிறனால நான் வந்து கொஞ்சம் ஆரஞ்சு இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து பிளாஸ்டிக் கிளாஸ் பீசஸ், இந்த டூத் பிக்கு, அடுத்து சாக் பீஸ். சாக் பீஸ் வந்து நெக்கு ட்ரா பண்ணேன். இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹேண்டுக்கு வந்துடும், ஏன்னா பெரிய பார்டராக இருக்குது. பாருங்கள், இந்த சின்ன பார்டர் தான் நெக்குக்கு வரும். இப்போ நெக்கு வந்து எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஈக்குவலாக வச்சு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடம் தான் வந்து நம்ம நெக்கு ட்ரா பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த இடத்துல இந்த மாதிரி வரும். இதை விட்டுருங்க. அடுத்தது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு அரை இன்ச் அளவுக்கு நம்ம மடித்து தான் தைப்போம். ஸோ அந்த மடிக்கிறது அளவுக்கு வந்து நம்ம விட்டுறணும். இங்கே பாருங்கள், இந்த ப்ளவுஸ்லேருந்து அரை இன்ச்சுக்கு மேலே தான் நான் என்னோடய அளவு ப்ளவுஸ் வைக்கிறேன். இப்போ இந்த அரை இன்ச் அளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டிங்கில் போயிடும். அதுக்கேற்ற மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது நெக்கு, இதுதான் நெக்கோட அளவு. இதை வந்து பார்த்திங்கன்னா நெக்கோட அளவு. தைக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம விடும் பொழுது கீழ்ப்பக்கமாக விடணும். ஆனால் மேலே நெக்குக்கிட்ட விடும்பொழுது வந்து மேல் பக்கமாக நம்ம எக்ஸஸ் விடணும். ஸோ ஹாஃப் இன்ச் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்கு வந்து தைக்கிறதுக்கு போயிடும். இந்த இடத்துல வந்து ஹாஃப் இன்ச் விட்டுருங்க. ஸோ இதுதான் நம்மளோட நெக்கோட அளவு. ஸோ இதே மாதிரி அந்த சைடும் நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இது வந்து நெக்கு. நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு வரைஞ்சிட்டோம். உங்களுக்கு இல்லை, ஒருவேளை எனக்கு அந்த மாதிரி வரைஞ்சால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் ப்ளவுஸை இந்த மாதிரி பிரித்தே வச்சுக்கோங்க. ஆனால் பிரித்து வைக்கும்பொழுது இந்த அளவு மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், ஏன்னா இல்லைன்னா நெக் வந்து ரொம்ப விரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ ரெண்டு டைப்லேயும் பண்ணலாம். நான் ரெண்டு டைப்புமே உங்களுக்கு சொல்கிறேன். இதை தான் நம்ம ட்ரா பண்ணது. இதை இப்படி லைட்டாக உள்ளுக்குள்ளே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேருந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ரெண்டு டைப்லேயும் நம்ம ட்ரா பண்ணலாம். ஆனால் அந்த ஃபோல்ட் பண்ணி பண்ணுறது தான் வந்து பர்ஃபெக்ட் சைஸ் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி பண்ணும்பொழுது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள், ஏன்னா நெக் வந்து இப்படி விரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ இதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ரா பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ண பிறகு தான் வந்து நம்ம ஸ்டோன்ஸ் வந்து வச்சா பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த எம்ப்ராய்டரி ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் ஒரு ப்ளவுஸ் பீஸை 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி ரோல் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நான் டைரெக்டாக கட்டையை வந்து துணியில் போடலை. இந்த மாதிரி பண்ணும்பொழுது என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நமக்கு துணியில் வந்து
அங்கங்கே நம்ம டைட்டாக இழுத்தாலும் துணியில் வந்து அந்த சின்ன சின்ன நூல்கள் வந்து பிஞ்சு வராமல் இருக்கும். சில இடத்துல பார்த்திங்கன்னா நூல் வந்து விரிஞ்ச மாதிரி ஆகிடும் இல்லையா, அந்த மாதிரியும் ஆகாது. ஸோ அதுக்காக தான் நான் ரெண்டு ஃப்ரேம் இருக்குது பாருங்கள், இது ரெண்டுலேயுமே நான் இந்த மாதிரி ப்ளவுஸ் பீஸை தச்சு வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரேம் வந்து டைட்டாக போட்டுக்க பாருங்கள். நான் வந்து சும்மா இன்றைக்கி ஒரு டேபிள் மேலே தான் வச்சு காட்டுறேன். உங்ககிட்ட ஒருவேளை ஆரி ஒர்க்கு ஸ்டாண்ட் இருக்குன்னா நீங்கள் அதில் கூட யூஸ் பண்ணி இந்த ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டாட் டாட்டாக வச்சுட்டே வரலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு வந்துடுங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், கொஞ்சம் கிராண்டாகவும் தெரியும் பார்க்க. இந்த மாதிரி ப்ளவுஸோட ஃபுல்லாக வச்சுட்டு வந்துடுங்க. இப்போது இந்த மாதிரி நெக்கு ஃபுல்லாக வச்சுட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோன் இது கிளாஸ் பீஸாக எடுத்து மாதிரி வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதே போல் நெக்கு ஃபுல்லாக பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நெக்கு ஃபுல்லாக பண்ணிட்டு வந்துடலாம். நான் வந்து கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். உங்களுக்கு கேப் வேண்டான்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் கிட்ட கிட்ட வச்சுட்டு வரலாம். இப்போது ஒரு லைன் முடிச்சிட்டோம். ஸோ செகண்ட் லைனும் உங்களுக்கு பண்ணணும்னு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், ரெண்டுக்கு இடையில் வைக்கலாம். இந்த மாதிரி ரெண்டுக்கு இடையில் திரும்பவும் நெக்கு ஃபுல்லாக வச்சுட்டு வர வேண்டியதுதான். இந்த மாதிரி வச்சுட்டு டூத்பிக் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும். அதே போல் திரும்பவும் நெக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், ரெண்டு லைன் முடிச்சிட்டோம். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் எங்கேயாவது இந்த கிளாஸ் மேலே எங்கேயாவது உங்களுக்கு பெயிண்ட் ஒட்டியிருந்தால் நீங்கள் லைட்டாக தொடைச்சாலே வந்துடும். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வெறும் 3D கிளிட் இந்த டியூபையும் அடுத்து இந்த கிளாஸ் பீஸையும் வச்சு நம்ம முடிச்சிட்டோம். மேக்ஸிமம் நமக்கு இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-10 ரூபீஸ்க்குள்ளே தான் ஆயிருக்கும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.